வணக்கம் நண்பர்களே, இந்த ப்ரோக்ராம் பிக்கெஸ்ட் எலமெண்ட் இன் அ கிவன் அரே, அதை கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம். இப்போ முதல்ல அதை ஃப்ளோ சார்ட்டாக எழுதியிருக்கிறோம். இந்த ஃப்ளோ சார்ட் புரிஞ்சால் அதை அப்படியே நம்ம ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணிடலாம், சிஸ்டம்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். அந்த ஃப்ளோ சார்ட் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறோம், அவங்க ஏதோ ஒரு அரே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு அரே அப்படிங்கிற பேரில் இப்படி ஒரு இன்டீஜர் அரே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அந்த அரேவை வாங்குகிறோம், கெட் அரே அப்படின்னு வாங்குகிறோம். இப்போ வாங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்மக்கிட்ட ஒரு பெரிய அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த அரேயில் இருக்கிற பிக்கெஸ்ட் ஒன். அப்போ பிக்கெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் இருக்கிற பிக்கெஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா, இன்டீஜரில் எது இருக்கிறதுல சின்ன வேல்யூவோ அதை எடுத்து முதல்ல பிக்கெஸ்ட்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறமா இங்கே ஒவ்வொரு நம்பராக கம்பேர் பண்ணுவோம். நம்ம மைண்டில் இருக்கிறது இருக்கிறதுல சின்ன நம்பர், அந்த நம்பரை இந்த 10 கூட கம்பேர் பண்ணுறேன். ஒருவேளை இதை விட கண்டிப்பாக பெருசாக தானே இருக்கும். அப்போது இப்போ என் மைண்டில் ஃபஸ்ட்டு நம்பரை கம்பேர் பண்ணினதுக்கு அப்புறமா என் மைண்டில் இருக்கிற நம்பர் பிக்கெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 10. இப்போ என் மைண்டில் இருக்கிற பிக்கெஸ்ட் வந்து 10. அப்படி 10 வச்சுக்கிட்டு அடுத்த நம்பரை கம்பேர் பண்ணுறேன், 10-ஐயும் 20-ஐயும் எடுத்து கம்பேர் பண்ணுறேன். அப்போ 20 பெருசாக இருக்குது. அப்போ என் மைண்டில் வந்து பிக்கெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த 20 எடுத்து வச்சுக்கிடுறேன். அதுக்கடுத்து போகிறேன். இப்போ மைண்டில் இருக்கிற பிக்கெஸ்ட் வந்து 20. அதுக்கப்புறம் இந்த 8 எடுத்து பார்க்குறேன், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். இப்போ பிக்கெஸ்ட்டை மாற்ற வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த 30 எடுத்துக்கிடுறேன், அந்த பக்கம் இருக்கிறது 30, இந்த பக்கம் இருக்கிற மைண்டில் இருக்கிற பிக்கெஸ்ட் வந்து 20. 30-ஐயும் 20-ஐயும் கம்பேர் பண்ணுறேன், 30 பெருசாக இருக்குது. அப்போ அந்த 30 எடுத்து பிக்கெஸ்ட்டுன்னு மைண்டில் வச்சுக்கிடுறேன். திரும்ப 5 எடுக்கிறேன், இப்போ மாற்ற வேண்டிய தேவையில்லை. திரும்ப 40 எடுக்கிறேன், கையில் இருக்கிற பிக்கெஸ்ட் 30, அந்த பக்கம் இருக்கிறது 40, ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன், 40 பெருசாக இருக்குது, அதை பிக்கெஸ்ட்னு வச்சுக்கிடுறேன். அதுக்கடுத்து போகணும்னு நினைக்கிறேன், எலமெண்ட்ஸ் இல்லை, இதை நிறுத்திடலாம். இதை தான் இங்கே ஃப்ளோ சார்ட்டாக எழுதியிருக்கிறோம். அப்போ அந்த ஃப்ளோ சார்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எலமெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 0 இதுதானே நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ. 0 லென்த் -1 5 வரைக்கும் போகணும். அப்போ இனிஷியலாக என்னோடய இண்டெக்ஸ் வேல்யூ 0 அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இப்போதைக்கு இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடுவோம், இங்கே வருவோம். அப்போ அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 0 என்ன இருக்குது, 10. அந்த 10 கிரேட்டர் தென் மினிமம் வேல்யூ ஆஃப் இன்டீஜர், பிக்கெஸ்டோட மினிமம் வேல்யூ ஏதோ ஒரு ரொம்ப -1 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்படி இருந்துச்சுன்னா இப்போ பிக்கெஸ்ட்டாக கையில் இருக்கிற அரே ஆஃப் ஐ, அரே ஆஃப் ஐயில் என்ன இருக்குது, 10, அதை பிக்கெஸ்ட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா அடுத்த நம்பருக்கு போகணும், i=i+1. இப்போ திரும்ப மேலே போகிறேன், அதுக்காக தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்குறேன். எது வரைக்கும் போகணும் அப்படின்னா 5 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதுனால தான் i<array.length அப்படிங்கிறது வரைக்கும் போகிறேன். அப்போ அங்கே போயிட்டு அங்கேருந்து செக் பண்ணுறேன், எஸ் அப்படின்னு பார்க்குறேன். இங்கே உள்ளே வரேன், அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 1 எடுத்துக்கிடுறேன். அரே ஆஃப் 1 20 இருக்குது. அப்போ 20, இப்போ என் மைண்டில் இருக்கிற பிக்கெஸ்ட் என்ன, 10. அந்த 10 கம்பேர் பண்ணுறேன், ஆமாம் 20 பெருசாக இருக்குது. அப்போ பிக்கெஸ்ட்டில் இந்த 20 எடுத்து வச்சுக்கிறேன். திரும்ப ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், திரும்ப மேலே போகிறேன், இங்கே வரேன். இப்போது அரே ஆஃப் 2, அதில் 8 இருக்குது. அந்த 8 எடுத்து பிக்கெஸ்ட்டில் 20 இருக்குது, அதோட கம்பேர் பண்ணுறேன். எந்த ஸ்வாப்பிங்கும் தேவையில்லை, அதனால் நோ பார்ட்டுக்கு வந்துடுறேன். திரும்ப இங்கே வந்துடுறேன், i=i+1. இப்போ நான் திரும்ப மேலே போகிறேன், ஐயோட வேல்யூ 3 மாறிடுது. ஐயோட 3 மாறிச்சுன்னா இங்கே 30 கிரேட்டர் தேன் மைண்டில் இருக்கிற பிக்கெஸ்ட் 20. அந்த 20 கம்பேர் பண்ணுறேன், ஆமாம் 30 பெருசாக இருக்குது. அப்போது இப்போ கையில் இருக்கிற அரே ஆஃப் 3 எடுத்து பிக்கெஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். அப்போ இப்போ என்னோடய பிக்கெஸ்ட் வந்து 30 அப்படின்னு மாறிடுச்சு. 30 மாறினதுக்கப்புறம் ஐயே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், திரும்ப மேலே போகிறேன், உள்ளே வரேன், அரே ஆஃப் 4 எடுக்கிறேன். அரே ஆஃப் 4 வந்து 5 அப்படின்னு கிடைக்குது. இந்த 5 வந்து 30 பெருசா அப்படின்னு பார்க்குறேன், இல்லை நோங்கிறதுனால இந்த சைடு வந்துடுறேன். இந்த சைடு வந்து ஐயே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், திரும்ப மேலே போகிறேன். திரும்ப மேலே போய் 40 அப்படிங்கிற வேல்யூ எடுக்கிறேன், 40 > 30 அப்படின்னு பார்க்குறேன், ஆமாம் அப்படி இருக்கிறதுனால பிக்கெஸ்ட்டில் 40 அப்படின்னு மாற்றிக்கிடுறேன். திரும்ப i=i+1, அதாவது ஐயோட வேல்யூ இப்போ 5-6 அப்படின்னு மாறி இருக்கும். இப்போ மேலே போகிறேன், இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 6, அரேவோட லென்த் 6 6 6 அப்படிங்கிறது ஃபால்ஸ், அதனால் நோ பார்ட்டுக்கு வந்து இப்போ என் கையில் இருக்கிற பிக்கெஸ்ட்டு 40, அதை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். இந்த லூப் புரிஞ்சிருந்ததுன்னா போதும், இந்த லூப்பில் இருக்கிற இந்த ஃப்ளோ சார்ட் புரிஞ்சிருந்தா போதும், இதை அப்படியே ப்ரோக்ராமை மாற்றிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், முதலே அரே கொடுத்துட்டாங்க, அதனால் இந்த லைன் எழுதியாச்சு, இந்த லைன் எழுதியாச்சு. இப்போ பிக் அப்படின்னு நான் ஒன்று வச்சுக்கிட்டுறேன். அப்போ எப்படிங்க இன்டீஜரோட மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ஈஸி. இன்டீஜர்னு ஒரு கிளாஸ் இருக்குது ஜாவாவில், integer.min_value அப்படின்னு கொடுத்தா இன்டீஜரில் இருக்கிறதுல சின்ன வேல்யூ எதுவோ அது இப்போ பிக்கு வந்துடும். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கிறோம், ஐயோட வேல்யூ 0 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். எப்போ, அதாவது வைல் i<less than இந்த அரேயோட பேர் அரே டாட் லென்த்
அப்படி இருக்கோ அப்போ உள்ளே வாங்க. உள்ளே வந்து இஃப் நம்ம கையில் இருக்கிற அரே ஆஃப் ஐ கிரேட்டர் தேன் பிக் அப்படின்னு இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி கிரேட்டர் தேன் பிக்னு இருந்ததுன்னா பிக்கில் இந்த அரே ஆஃப் ஐயை வச்சுருங்க, அரே ஆஃப் ஐயை வச்சுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி வச்சாலும் சரி வைக்கலைனாலும் சரி ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க, ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் ஒன்னுன்னு கொடுத்துக்கோங்க. இந்த லூப்பை முடிச்சுருங்க. அப்போ இது சுற்றி 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 வந்துடும். கடைசியாக இந்த லூப்பை விட்டு நீங்கள் எப்போ வெளியில் வரீங்களோ அப்போ பிக் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் ஒரு அரேயில் பிக்கெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம். இப்போ இதே ப்ரோக்ராமை சிஸ்டம்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபைண்டிங் பிக்கெஸ்ட் நம்பர் இன் கிவன் அரே. இப்போ பிக்கெஸ்ட் நம்பருக்கு ஒரு அரே வச்சுக்கிட்டோம். இந்த அரேல ஒரு அஞ்சு எலமெண்ட் வச்சிருக்கிறோம். அந்த அரேக்கு பேர் ஏஆர்ஆர் அப்படின்னு வச்சிருக்கிறோம். முதல்ல பிக்கெஸ்ட் வந்து இன்டிஜர் அப்படிங்கிற ரேப்பர் கிளாஸ். இது வந்து ஜாவா டாட் லாங் டாட் இன்டிஜர்ல இருக்கு. அந்த இன்டிஜருடைய மினிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ -2^31. அதான் மேல நீங்க கர்சர் மூவ் பண்ணாலே காமிக்க கான்ஸ்டன்ட் ஹோல்டிங் த மினிமம் வேல்யூ அண்ட் இன்டிஜர் கேன் ஹேவ் அப்படின்னு போட்டு -2^31 அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம். அப்போ இருக்கிறதுல இன்டிஜர்ல எது சின்ன நம்பரோ அதுதான் இப்போ பிக்கெஸ்ட்ல இருக்கு. நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு நம்பரா எடுத்து கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கம்பாரிசன்லயே அரே ஆஃப் ஜீரோ, இந்த அரே ஆஃப் ஜீரோ எடுத்து கம்பேர் பண்றோம். இந்த இடத்துல ஜீரோ அப்படிங்கிறது வரணும். அரே ஆஃப் ஜீரோ எடுத்து நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா அரே ஆஃப் ஜீரோ வந்து பிக்கெஸ்டோட கண்டிப்பா பெருசா தான் இருக்கும். அதனால பிக்கெஸ்ட்ல அந்த அரே ஆஃப் ஜீரோ வந்துடும். அதுக்கடுத்து இருதை எடுத்து கம்பேர் பண்ணும்போது இது அரே ஆஃப் ஜீரோல 10 இருக்கும். அந்த 10 விட 20 பெருசு, அதனால 20 வந்து உட்காந்துரும். அடுத்து 30 20 விட பெருசு, அதனால அது வந்து உட்காந்துரும். அடுத்து 40 அடுத்து 50 ஒரு கட்டத்துல இந்த இடத்துல 50 னு வந்துரும். இப்போ நம்ம இத பிரிண்ட் பண்ணி பார்க்கறோம் அப்படினா பிக்கெஸ்ட் இன் தி அரே 50 அப்படினு கிடைக்கும். ஒருவேளை இந்த 50 மைனஸ்ல இருந்தது அப்படினா எனக்கு வந்து 40 அப்படினு அவுட்புட் கிடைக்கும். பிக்கெஸ்ட் இன் தி அரே இஸ் 40 அப்படினு கன்சோல்ல அவுட்புட் கிடைக்கும். இதான் பிக்கெஸ்ட் நம்பர் இன் தி கிவன் அரே கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம்.